நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்கலக்குன்றத்தை அடுத்த வள்ளிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சக்திவேல். இவருடைய மனைவிதான் ராணி என்கிற ஜெயலட்சுமி, வயது 35. கடந்த 25ஆம் தேதி அன்று சக்திவேலும் ஜெயலட்சுமியும் அதே கிராமத்தில் நடந்த உறவினர் வீட்டு காதணி விழாவிற்கு சென்றுள்ளனர். அங்கு அதே வள்ளிபுரத்தை சேர்ந்த மோகன் என்பவர் ராணியை தனது பைக்கில் உட்காரும்படி வற்புறுத்தியுள்ளார். ஜெயலட்சுமிக்கும் மோகனுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு ராணி உட்கார மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த ராணியின் கணவரான சக்திவேல், ஏன் என் மனைவியை பைக்கில் உட்கார சொல்கிறாய் என்று கேட்டதற்கு இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மோகனின் தம்பியான அருள், அவரது தாயான புவனேஸ்வரி, மோகனின் மனைவியான சுலோஞ்சனா ஆகிய மூவருமே சக்திவேல் வீட்டிற்கு சென்று அசிங்க அசிங்கமாக பேசி சக்திவேல் குடும்பத்தாரை பார்த்து, ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று கூறி உங்கள் குடும்பத்தோடு காலி செய்து விடுவேன் என்று கூறி மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். அதன் பிறகு அங்குள்ள செங்கல் சூளை அருகே எரிந்த நிலையில் ராணி இறந்து கிடப்பதாக அந்த பகுதியில் ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்துவிட்டு வந்து தகவலும் கூறினார்கள். அனைவரும் ஓடிப்போய் பார்த்துள்ளனர். இது குறித்த தகவலின் பேரில் திருக்கம்புக்குன்றம் போலீசார் ராணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகி உள்ள மோகன் உட்பட 4 பேரையும் போலீசார் தேடி வருகிறார்கள்.